ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிப்ரியம் சேனல். நம்ம ஹனிப்ரியம் சேனலில் என்னும் எழுத்து சம்மந்தமான வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டுருக்கோம். ஏற்கனவே வந்து யூனிட் ஒன்னுக்கான வீடியோஸ் போட்டேன், இப்போ வந்து யூனிட் டூவோட வீடியோ பார்க்கலாம். அது மேக்ஸில் யூனிட் டூவோட வீடியோ பார்க்கலாம். யூனிட் டூக்கு ஃபஸ்ட்டு எண்களை அறிவேன். யூனிட் ஒன்னில் வந்து எண்களை அறிவேனில் நம்ம பார்த்துருப்போம். நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா 1-20 வரைக்கும், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா 1-99 வரைக்கும், தேர்ட்னா 1-999 வரைக்கும். அப்போ அது என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ அதே கண்டினியூ தான் செகண்ட் யூனிட்டு. இப்போ இந்த யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இடமதிப்பு, முன்னி, தொடரி, இடைப்பட்ட எண், ஏறுவரிசை, இறங்கு வரிசை, சுருக்க முறை, விரிவாக்க முறை அப்படின்ட்டு அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அரும்புனா அந்த நம்பர்ஸோட முன்னி, தொடரி, இடைப்பட்ட எண், அது தெரிந்தால் போதும். மொட்டு லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து முன்னி, தொடரி, இடைப்பட்ட எண், ஏறுவரிசை, இறங்கு வரிசை, அது தெரியணும். மலர் லெவலில் முன்னி, தொடரி, இடைப்பட்ட எண், ஏறுவரிசை, இறங்கு வரிசை. அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன தேவைன்னா விரிவாக்க முறை, சுருக்க முறை, அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இது ஆயத்தப்படத்தில் ஒரு சாங்கு, பாகாய் சாங் வருது, அதுக்கான டிஎல்எம் தான் இது. இந்த இமேஜஸோட பிரிண்ட் அவுட் வந்து டிரைவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட்டு போட்டுக்குங்க. மீதி எல்லாமே நம்ம புக் பேக்கில் வந்த பிரிண்ட்டு, இது வராது. அதுக்காக இதோட இது மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போட்டுக்குங்க. இது குச்சி பொம்மை, அந்த பாட்டில் வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இப்போ வருவாங்க, இந்த உறவு முறையும் தெரிஞ்சுக்கிறாங்க, பாட்டையும் தெரிஞ்சுக்கிறாங்க. 100 தூக்க தூக்க 100 பாவக்காய், இது யார் திங்கிற பாவக்காய் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டுக்கு வந்து பாவக்கொடி எப்படி செய்யறதுன்றதையும் போட்டிருக்கேன். இது பப்பட் செய்கிறது. அதுக்கு என்ன பண்ணால், பிரிண்ட்டு போட்டு அதை அந்த சேஃபில் கட் பண்ணிட்டு ஒரு அட்டை, நோட் அட்டையை ஏதோ ஒரு அட்டையில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேர்ம் முடிஞ்சதுனால ஸ்டூடெண்ட்டோட நோட்டுமே இருக்கும், அட்டை சும்மா தான் இருக்கும். அந்த அட்டையை வாங்கியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை பேஸ்ட் பண்ணிட்டு குச்சி வந்து வச்சு செலவட்டை போட்ட போகிறோம். இது நம்ம ஏற்கனவே பப்பட் எப்படி செய்கிறது, குச்சி பொம்மை எப்படி செய்கிறது எல்லாமே நம்ம தெரியும் நமக்கு. ஏன்னா என்னும் எழுத்தும் டேர்ம் ஒன்று முடிஞ்சிருச்சு, அதுலேயே நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ டேர்ம் டூ வந்துட்டோம். இதுக்கு டிஎல்எம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த பாகாய் செய்கிறதுக்கு என்னென்னா, பேப்பரை நல்லா சுருட்டிட்டு அது மேலே செலோடேப் இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு, இந்த செலோடேப்பில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா டேப் போட்டிடணும். பேப்பர், க்ரீன் கலர் பேப்பர் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபெவிக்கால் தடவி ஒட்டிடணும். இப்போ இந்த பாகா வந்து நீங்கள் செய்யணும், மாடல் மாதிரி செய்யணுன்றது இல்லை, ஏன்னா இது ஆயத்தப்படுத்தல் சாங் தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, பாகா வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கொடியும் வந்து இது கலர் பண்ணியாச்சு, முடித்தோடனே பெயிண்ட் பண்ணிடுங்க. பெயிண்ட் இது வந்து என்னென்னா, முடித்தோடனே க்ளூ கன்று வச்சு அந்த பாகாவில் அந்த மொட்டு மொட்டு மாதிரி இருக்கும்ல, அதை வந்து க்ளூ கன்னில் வந்து செய்கிறது. இவ்வளோ ரிஸ்க் நம்ம எடுக்க தேவையில்லை, ஏன்னா இது வந்து இன்ட்ரொடக்ஷன் சாங்கு. ஸோ பாகா வந்து ரியல் பாகாவே நம்ம காட்டிக்கலாம், இப்படி மாடல் தான் நம்ம செய்யணும்னு இல்லை. ரியல் பாவக்காய் வந்து அன்னைக்கு நம்ம பாட்டு நடத்துகிற அன்னைக்கு ஒரு பாவக்காய் வாங்கிட்டு போயிட்டு, ஒரு 1/2 கிலோ பாவக்காய் வாங்கினாலே போதும், ஒரு 4-5 பாவக்காய் கொண்டு போயிட்டு அந்த சாங் நம்ம நடத்தி விட்டுறலாம். ஏன்னா நமக்கு இந்த பாட்டை எழுத போகிறோம், ஒரு சாட்டில் நீங்கள் பாட்டு எழுதிக்கலாம். அண்டு அதை பப்பட் செய்கிறோம், இவ்வளோ டிஎல்எம் போதும் ஆயத்தப்படுத்தல் சாங்குக்கு. எக்ஸ்ட்ரா இந்த பாவக்காய் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு மாடலுக்கு தான் செஞ்சு காட்டுறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால் இது வந்து செஞ்சு காட்டுறேன். மற்றபடி இந்த பாவக்காய் செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒரிஜினல் ரியல் பாவக்காயே கொண்டு போய் காட்டிக்கலாம். பாவக்காய் வந்து ஒரு 4-5 நான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்ய, எனக்கு வந்து இந்த பாவக்காய் செய்யறதுல விருப்பம் இல்லை. சரி, ஜஸ்ட்டு ஆர்பியாக போகிறோம், நம்ம ஒரு மாடல் வைக்கணுன்றது தான். இப்போ இதுக்கே வந்து பெஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, கொடி ஃபேன்சி ஸ்டோர் போனீங்கன்னா இந்த மாதிரி கொடி விற்கிது, பிளாஸ்டிக் கொடி வந்து விற்கிது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 2-3 பாவக்காய் வந்து சாட்டில் வரைஞ்சி தொங்க விட்டுக்கலாம், அதுவே போதும் பாவக்காய் கொடிக்கு. அந்த மாடல் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அப்புறம் அனுப்புகிறேன், வேறு டீச்சர்ஸ் செஞ்சுருந்தாங்க, அது ஈஸியான மெத்தடு.
அப்படியே இல்லையா நம்ம வந்து ரியல் பவர்க்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரியல் கொடி பாவக்கொடி இல்லை, நார்மலாக நம்ம வேலி காத்தான் கொடி அந்த மாதிரி தேவையில்லாத கொடி வந்து படர்ந்துருக்கலாம். அந்த கொடி இப்போ மழை காலம் நிறைய கொடி வந்து வளர்ந்துருக்கும். அந்த கொடியை நம்ம கிராமத்தில் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறோம். அந்த கொடியில் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு மூணு பாவக்காவை கட்டி தொங்க விட்டு அந்த மாதிரி பாவக்காய் அந்த பாட்டு நடத்துகிறப்ப பாவக்காய் கொடியை காட்டின மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு எது பெட்டராக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கணும். இது என்னால் ஐயோ இது என்னால் செய்ய முடியல அப்படின்னா இல்லை, வர்றவங்க வந்து என்னென்னா அந்த பாட்டுக்கு இதுக்கு டிஎல்எம் காட்டினீங்களா அப்படின்றது தான். இப்போ இதுவுமே நான் எனக்கு க்ரீன் கலர் நூல் கிடைக்கல, அதனால் செலோ டேப் சுற்றினேன். நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளன் நூல் க்ரீன் கலர் வந்து நீட்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பேப்பர் இந்த கொடியே உங்களுக்கு விற்கிது கடையில் 50 ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க. பாகு கொடி விற்காது, நார்மலாக அந்த மணி பிளான்ட் மாதிரி அந்த கொடி இருக்குது. உங்களுக்கு இமேஜஸ் வந்து நான் அப்புறம் கம்யூனிட்டி டேபில் போட்டு விட்றேன் பாருங்கள், இல்லாட்டி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஏற்கனவே அனுப்பியிருப்பேன் அந்த கொடியோட இமேஜஸ் வாட்ஸ்அப் குரூப்பில், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அந்த பாகு கொடி மாதிரி செய்கிறது. உள்ளே முடிஞ்சு இந்த பாவக்காவை கட்டி தொங்க விட்டுறலாம். என்ன இருந்தாலும் நம்ம செய்யறது வந்து அந்தளவுக்கு லுக் கொடுக்கல. அந்த கடையில் வாங்குகிற கொடி வந்து எனக்கு என்னமோ நான் செஞ்சுட்டு போனேன், ஒருத்தவங்க கடையில் 50 ரூபாய்க்கு கொடி வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த கொடி தான் ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம கொடியே வாங்கிக்கலான்னு தான் தோணுச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் யூனிட் டூவோட கதாநாயகன்னே சொல்லலாம். ஏன்னா யூனிட் டூவில் இதுதான் மெயின் டெய்லர். நீங்கள் அந்த ஆயத்தப்படுத்தல் சாங்க்கு செய்கிறீங்களோ இல்லையோ இந்த எண்ணெய் டெய்ல் கண்டிப்பாக இருக்கணும். 100, 200, 900 வரைக்கும் எண்ணெய் டெய்களும், 10, 20, 90 வரைக்கும் ஒரு எண்ணெய் டெய்களும், 1-9 வரைக்கும் எண்ணெய் டெய். அதை வச்சு தான் 3 இலக்க எண்ணெய் நம்ம நடத்த போகிறோம். இப்போ 8, 100, 6 இது இல்லை, சுருக்க முறை, விரிவாக்க முறை, முன்னி, தொடரி எல்லாமே இந்த டீலம் வச்சு தான் செய்ய போகிறோம். இதுதான் இந்த யூனிட்டோட கதாநாயகன். இது வந்து என்னென்னா நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறதுனால இதை சேஃபாக செஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளாஸ்க் கார்டு மாதிரியே நீங்கள் கட் பண்ணி செஞ்சுருங்க. இல்லை எனக்கு டிசைன் டிசைனாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் இது மாதிரி செஞ்சால் தான் உங்களால் ஒன்று மேலே ஒன்று அடுக்க முடியும். ஐஸ் குச்சி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டிசைனாக கட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எங்களுக்கு ஸ்டேட்டில் வந்து அந்த கத்திரிக்காய் அந்த கார்னர் மேலே கார்னரில் இருக்க பாருங்கள், அந்த மாதிரி தான் செஞ்சு காட்டினாங்க. இப்போ இந்த டிஎல்எம் இப்படியும் நம்ம செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பட்டாம்பூச்சி கட் பண்ணி முன்னி தொடருக்கு நான் டிஎல்எம் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம யூனிட்டில் கொடுக்கல எக்ஸ்ட்ரா டிஎல்எம். இது வந்து பெட்டராக எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருந்ததுனால இதை செஞ்சுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க செஞ்சுக்கலாம். நான் தான் சொன்னேன் இந்த யூனிட் டூவோட கதாநாயகனாக சொல்கிறது எண்ணெய் டெய்கள் தான். அந்த 100-900 வரைக்கும், 10-90, 1-9. இந்த 27 எண்ணெய் டெய்கள் இருந்தால் போதும் யூனிட் டூவை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா செயல்பாடு 1, செயல்பாடு 2, செயல்பாடு 3, செயல்பாடு 4, செயல்பாடு 4 வரைக்குமே அந்த எண்ணெய் டெய்கள் தான் நமக்கு மெயினாக வரும். 4 செயல்பாடு அந்த எண்ணெய் டெய்களை வச்சு செய்வோம். அப்புறம் கிட் பாக்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் ஈரிலக்கு எண் மூவிலக்கு எண்ணெய் டெய்கள் தேவைப்படும். அப்புறம் கடைசியாக ஒரு சுருக்குப்பை, அதுவும் நான் போட்டிருக்கேன் பின்னாடி வீடியோ எண்டில் பாருங்கள், சுருக்குப்பை செய்கிறதையும் போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இது வந்து முன்னி தொடருக்கு, நமக்கு முன்னி தொடருக்கு வேறு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. செயல்பாடு 7 கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டியில் பெட்டியை வச்சுட்டு அதில் வந்து அட்டையில் எடுத்து அதுக்கு முன்னாடி எண், முந்தைய எண், பிந்தைய எண், அடுத்துள்ள எண் இதெல்லாமே சொல்ல சொல்லியிருக்காங்க. 1 லக்ஷம் எண், 3 லக்ஷம் எண்ணை வச்சுட்டு அந்த ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சிடலாம். இது பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெய் அட்டைகள் எழுதிட்டால் போதும். இது முன்னே தொடரி 13, நம்ம எந்த நம்பருக்கு வேணால் நம்ம அப்படி காட்டிக்கலாம். ஆனால் இது ஒரு செட்டு ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த டீ எல்லாம் இது பட்டர்ஃப்ளை.
இது வந்து சுருக்கு பை. இது பாப்பாவோட ஸ்கர்ட்டு, ரொம்ப சின்னதான ஸ்கர்ட் இருந்துச்சுல வீட்டில் இருந்தது, பழைய ஸ்கர்ட் தான். ஏன்னா நம்ம அந்த தையல் மிஷின் இருந்தால் நம்ம அந்த கார்னர் தான் தைச்சே ஒரு நீட்டாக வரும். தையல் மிஷின் இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஈஸியாக செய்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கார்னர், ரெண்டு கார்னர் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அது என்ன சொல்கிறது, நாடா சுருவத்துக்கு நம்ம தைக்க தேவையில்லை. இந்த சுருக்கு பை எப்படி செய்கிறதுன்னு நம்ம யூடியூப்பில் போட்டாலே நிறைய வீடியோ வருது, நல்ல நல்ல சுருக்கு பையாக வருது, பார்த்து நீங்கள் செய்யுங்க. நான் வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சுருக்கேன். இல்லை நம்ம கிட் பாக்ஸ்லேயும், அதாவது நம்ம முன்னாடியே கொடுத்தது இருக்குது, நம்ம ஸ்கூலில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்லை நான் அந்த இதுக்கு வந்து நான் வேறு டிஎல்எம் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நம்ம அதை செஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம செய்யணுன்றது இல்லை. டிஎல்எம் வந்து அந்த செயல்பாடு நடத்த நமக்கு டிஎல்எம் வேணும். இந்த சுருக்கு பையில் வந்து நம்பர்ஸ் போட்டு அதை எடுக்கிற மாதிரி இதான் ஆக்டிவிட்டி. இப்போ சுருக்கு பையில் சொருவியாச்சு, எடுத்துங்க. இது வந்து கடைசி செயல்பாடு, எட்டாவது செயல்பாடு. அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நாலு செயல்பாடு வந்து அந்த எண்ணெய் அட்டைகளை வச்சே வந்துடும். அஞ்சு ஆறு வந்து இந்த ஈரில் கேன், மூவியில் கேன், அதோட எண்ணெய் அட்டைகள் வேணும். அது நான் ரெடி பண்ணல இன்னும், லாஸ்ட் டைமில் பார்த்துக்கலான்ட்டு. இப்போ இந்த சுருக்கு பையில் நம்பர்ஸ் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் மூணு செட்டு நம்பர் போட்டுறணும். அப்புறம் அதுலேருந்து மூணு நம்பர் பசங்களை எடுக்க சொல்லணும். ஸ்டூடெண்ட்டு எடுத்தோடனே ஒரே நம்பர் வந்துச்சுன்னா மாற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆறு நம்பர்ஸ் உருவாகிறப்ப அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஒரே நம்பர் வரப்போ திரும்ப திரும்ப நாலு செட்டு தான் வரும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துடலாம். இப்போ 634, இப்போ அந்த ஆறை வச்சு ரெண்டு ரெண்டு தடவை உருவாக்கலாம், நாலை வச்சு ரெண்டு தடவை, இப்போ மூணை வச்சு. இப்போ நம்பர் சேஞ்ச் பண்ணுறப்ப ஆறு மூவிளக்க எண் கிடைக்கும் அப்படின்றத நம்ம மாற்றி மாற்றி சொல்லிடலாம். திரும்ப திரும்ப அதே நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். இதே மாதிரி வேறு செட்டு எடுத்து அவங்கள்ட்ட பேப்பர் கொடுத்து அவங்கவுங்க எடுக்கிற நம்பரில் மூவிளக்க எண் அந்த எத்தனை உருவாக்க முடியுன்றதை கேட்டு அதை உருவாக்க சொல்கிறது தான் இது ஆக்டிவிட்டி. செயல்பாடு எயிட் கடைசி ஆக்டிவிட்டி தான், சுருக்கு பை ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு யூனிட் த்ரீயோட வீடியோ வந்து அடுத்து போடுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த யூனிட்டாக இல்லை ஃபோர்த் யூனிட்டில் அந்த பதக்க அட்டை வந்து எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி நான் ஒரு மாடல் செஞ்சுருக்கேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பை பை, சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ.